ஸோ ஏ கைஸ் இஸ் விச் ஆப் சைனிங் இன் வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இனி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா நியோபாலிட்டன் மாஸ்டிஃப்ஸ். நியோபாலிட்டன் மாஸ்டிஃப்ஸ் பிரீட் வந்து நிறைய பேர் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இந்த பிரீடை பற்றி நம்ம நிறைய பேசுறதுக்கு இருக்குது. இந்த பிரீட் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸான பிரீடு. ஏன் வந்து நம்ம இந்தியாவில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலத்தில் வந்து இந்த பிரீடை வந்து அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த பிரீடை விரும்ப ஆரம்பிச்சது ஒரு மெஜஸ்டிக்கான சைஸுக்காக மட்டுமே. நம்ம பிரீடர்ஸ் வந்து முக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து ரொம்ப கேனிகோசம் மாதிரி தான் இருக்கும். பட் கேனிகோசம் வந்து அப்போ எவ்வளோ ஒல்லியாக இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. பட் இப்போ வந்து காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஷோக்காக ரொம்பவே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதோட ரிங்கிள்ஸ் வந்து வேற லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால சைஸும் சூப்பராக இருக்கும், ரிங்கிள்ஸும் சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப மெஜஸ்டிக்காகவும் இருக்கும், ரொம்ப பீஸ் மோடில் இருக்கும் இந்த டாகை பார்த்தாலே. ஸோ அதனால இந்த பிரீட் வந்து நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குறாங்க. பட் ஆனால் இந்த பிரீட் இந்தியாவில் வளர்க்க முடியுமா வளர்க்க முடியாதுன்ற விஷயத்தை வந்து இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸ்டே டியூன். ஸோ இந்த பிரீட் வந்து நிக்னேம் பார்த்தீங்கன்னா மேசிடோனோ அப்படி இல்லைனா நியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில் போய் கேட்டிங்கன்னா மேசிடோனோ நியோன்ற கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நியூ பாலிட்டன் மேசிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரீடை பற்றி யாருக்குமே தெரியும். பிளேஸ் பார்த்தீங்கன்னா உருவான இடம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இட்டாலியா. ஸோ இட்டாலியாவில் வந்து நிறைய பிரீட்ஸ் இருக்குது. எஃப்சி சேண்டலில் இருக்கு நிறைய பிரீட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிரீடில் வந்து இந்த பிரீடும் ஒரு ஃபேமஸான பிரீடு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிரீடோட பீரியட் ஆஃப் டைம் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமான விஷயம், 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிரீடு உருவாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ பிரான்ஸ் ஏஜில் பார்த்தீங்கன்னா இந்த பிரீட் வந்து உருவாச்சுன்னு சொல்லலாம். அப்போதுலேருந்து இந்த பிரீடு வந்து இந்த உலகத்தை சஸ்டைனபிலிட்டியாக இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பர் அண்ட் லோவர் எஜிப்ட் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க. அப்போ வந்து இந்த பிரீடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அப்போ வந்து இந்த பிரீடை வந்து கார்டிங்காகவும் ப்ளஸ் வந்து இந்த பிரீடை வாருக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக வாருக்கு தான் அதிகமாக இந்த பிரீடை யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த பிரீட் வந்து எப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1946 இந்த பிரீடை ஷோ பண்ணியிருக்காங்க. ஒரு அப்போ வந்து இந்த பிரீட் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அப்போ வந்து மீடியாவில் வந்து இந்த பிரீடை நிறைய காட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த காலத்தில் நிறைய ஃபேமஸ் ஆன காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1946. 1949 இந்த பிரீட் வந்து எஃப்சி ஸ்டாண்டர்டில் ரெக்கக்னேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. பட் ஆனால் ஸ்டாண்டர்டைஸ் வந்து அவ்வளோவா எழுதப்படலை. பட் ரெக்கக்னேஷன் கொடுத்துட்டாங்க ஷோவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் ஏகேசி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 1973 இந்த பிரீடை ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்டாண்டர்டுமே வந்து இந்த பிரீடு ரெக்கக்னேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த பிரீடு வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணவே இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி தான் இந்த பிரீடை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரீடோட ரீசன் உருவாக்கப்பட்டது ரீசன் என்ன கேட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி வார் தான் இந்த பிரீடு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்டிங்காக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரீடுக்கு நேச்சரில் வந்து சூப்பரான கார்டிங் சென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பிரீடு வந்து ஃபைட்டிங்காக யூஸ் பண்ணது கிடையவே கிடையாது. நிறைய பேர் தப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த பிரீடை ஃபைட்டிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஃபைட்டிங்க்கும் இந்த பிரீடுக்கும் ரொம்ப தூரம். ஏன் அப்படின்ற விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரீடு வந்து வாருக்காக பியூராக யூஸ் பண்ண பிரீடு. ரோமன் டாக்ஸ்னாலே அதிகமாக வாருக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த பிரீட் ஃபைட்டிங் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரீட் வந்து எந்தெந்த பிரீடு யூஸ் பண்ணி உருவாகி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியரான ஒரு நோட்டே கிடையாது. இந்த பிரீடு வந்து டிபெட்டில் இருக்க சில மாஸ்டிஃப் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கின காலகட்டத்தில் வந்து இந்த பிரீடையும் உருவாக்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி தான் இந்த பிரீடை உருவாக்கியிருக்காங்க. மொத்தத்துக்கும் இந்த பிரீடு வந்து செலக்டிவாக தனியாக மொலாசர் டாக்ஸ் எடுத்து இந்த பிரீடை தனியாக உருவாக்கிக்கலான்ற விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த பிரீடோட அப்பியரன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 31 inches வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கணும். ஸோ இந்த பிரீட் வந்து அந்தந்த பிரீடர்ஸ்க்கு டிபெண்ட் ஆகும். ஷோக்கு அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து இந்த பிரீடோட சைஸ் வந்து டிஃபர் ஆகிற வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதேமாதிரி இந்த பிரீடோட வெயிட் பார்த்தீங்கன்னா 60-85 kilograms வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபீமேல் வந்து மேலோட கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபீடிங் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபீட் பண்ணுங்க, அதிகமாக ஃபீட் பண்ணிங்க சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேமாதிரி இந்த பிரீடோட கோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் கோட்டு தான், முடியே இருக்காது அவ்வளோ சொல்ல போனால். பட் ஆனால் வந்து இந்த பிரீடுக்கு நம்ம க்ரூமிங் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸ்கின் கேர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த பிரீடு வந்து ரிங்கிள்டு அதிகமாக இருக்கும், மேலே மேலே வந்து ஃபிளிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பாடியில் சில இச்சஸ் அப்படி இல்லைனா ரெட் ஸ்கின் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. க்ரூமிங் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அதேமாதிரி இந்த பிரீடோட கலர்னு பார்த்தீங்கன்னா கிரே ப்ரூ ரெண்டுமே ஒன்று தான். கலர்ஸும் இருக்குது. ரொம்ப காமனான கலர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாக், ப்ளூ ப்ளஸ் வந்து பிரிண்டில்னு சொல்லுவாங்க. இந்த மூணு கலரும் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஷோஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இன்னும் 2-3 கலர் இருக்குது, அது வந்து ரொம்ப ரேர் கலர்னு சொல்லலாம். ப்ரௌனு, செரி ரெட்னு சொல்லுவாங்க, அதான் மகாகனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலர் வந்து ரொம்ப ரேரான கலர். அதேமாதிரி இந்த பிரீடோட லிட்டர்மெண்ட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6-10 kg வரைக்கும் போடும். இது வந்து சூப்பரான லிட்டர்மெண்ட் எடுக்கும், சூப்பரான ஒரு ப்ரீடிங் டாக்னு சொல்லலாம். நல்ல மதர் கேர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பிரீடு வந்து நம்ம தாராளமாக வாங்கி வளர்க்கலாம் இந்தியாவில். ஸோ அதேமாதிரி லைஃப் ஸ்பேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-10 வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இது வந்து ரொம்ப லைஃப் ஸ்பேன் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயின் டாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதோட சைஸ், அதோட டிசீசஸ், அதோட நிறைய பிரச்சனைகள் வரும் அதோட லைஃப் டைமில். ஏன்னா அது வந்து ரொம்பவே சைஸ் வந்து மெஜஸ்டிக்காக பிரீடர்ஸ் உருவாக்கிட்டாங்க, அதோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிருச்சு. பிரீடோட எஃப்சி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 2 மொலாச டைப்பில் வச்சிருக்காங்க. ஏகேசி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் லைனில் வச்சிருக்காங்க. இந்த பிரீடு வந்து ஒர்க்கிங்கான இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது, ஏன்னா அதோட சைஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ வந்து ஷோஸில் யூஸ் பண்ணுறப்ப ஒர்க்கிங் லைனில் வச்சிருக்காங்க எப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரீடு வந்து கேனிகோர்ஸ் மாதிரி ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப மீடியம் சைஸில் தான் இருந்துச்சு. அதேமாதிரி அது ஸ்கின்ல இருக்க ரிங்கிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அது சைஸ் வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணி பயங்கரமான சைஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்பவே பெரிய சைஸில் இருக்குன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கணும். தேவைனா நம்ம ஒர்க் ஆப்பிங் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் இஷ்டம் வேணாலும் விட்டுடலாம். ரெண்டுமே அழகாக தான் இருக்கும் இந்த பிரீடுக்கு. ஸோ டெம்பர்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இது எக்கச்சக்கமாக இருக்குங்க. டெம்பர்மெண்ட் லெவல் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம பாட்டுக்கிட்டு, அவ்வளோ டெம்பர்மெண்ட் லெவலுக்கு. ஏன்னா 5000 வருஷம் இந்த மண்ணில் இருந்துருக்கு. ஸோ டெம்பர்மெண்ட் லெவலில்
நான் லைனாக சொல்கிறேன் கேளுங்க. குட்டு, ஹம்புலு, சைலண்ட்டு, ஸ்டெபோனு, லாயிலு, ஆல்ஃபா, ஒபீடியன்ஸி எல்லாமே இருக்குங்க இந்த ப்ரீடுக்கு. எல்லாத்தையும் நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு நல்ல நாய், ப்ளஸ் வந்து ரொம்ப சைலண்டான டாக், அவ்வளோவா குலைக்கவே குலைக்காது, குலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது கொடுக்கவும் கொடுக்காது, பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க, அவ்வளோ சீக்கிரம் குலைக்கவும் குலைக்காது, ரொம்ப சைலண்டான டாக். ஃபேமிலியோட சூப்பராக இருக்குங்க, பயங்கரமான ப்ரொடக்டிஷன்ஸு, பேட்ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணும். இந்த ப்ரீடு வந்து உலகத்திலேயே லார்ஜ் சைஸ் டாக்ஸில் நல்ல ஒரு கார்டிங் சென்ஸ் இருக்க ஒரு டாக் பார்த்தீங்கன்னா நியோபோலிட்டன் மாஸ்டிஃப் தான். யாருமே நம்ப மாட்டாங்க, ஏன்னா அதோட அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோ ஸ்லேசியாக இருக்க டாகு. பட் ஆனால் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே யாரா வந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் கடிக்காது, அது வந்து பயங்கரமாக குலைக்கும், குலைச்சாலே பயந்து ஓடிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான டாக்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம், இது வந்து ரொம்ப ஆல்ஃபா டாகு, ரொம்ப ஒபீடியன்ஸ் கம்மியான டாகுனு சொல்லலாம். ஒபீடியன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நேச்சரில் வந்து ரொம்ப ஹம்பிளான டாகு. ஒபீடியன்ஸ்னா நம்ம சொல்கிற விஷயத்தை கேட்கும், பட் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லித்தரோம், டீச் பண்ணுறோம், அந்த விஷயத்தை செய்யணும், அதை ஃபோர்ஸ் பண்ணோம்னா அது செய்யவே செய்யாது. நம்ம சொன்னால் வேணாம்னு சொன்னால் கேட்டுக்கும், பட் ஆனால் சின்ன வயசுலேருந்தே அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தே ஆகணும் விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம். பீப்புள்ஸ் கூட இருக்க ரொம்ப விரும்பும், நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஞ்சர் வந்தாங்கன்னா கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு போய் கடிக்கவே கடிக்காது, ஃபஸ்ட்டு வான் பண்ணும், அது மீறி அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வெளியே போய் விட்டுட்டீங்க, இண்டோர் தவிர வெளியே அவுட்டோரில் விட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிக்கிறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி இந்த ப்ரீடுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அனிமல் அக்ரஷன், அனிமல் அக்ரஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சேம் செக்ஸ்னால் இந்த ப்ரீடு வந்து மேல் ரெண்டு மேல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு மேலே சண்டை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு நம்ம சொல்லலாம். வீட்டில் எதனா அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா அதை சோஷியலைசேஷன் பண்ணி வச்சிங்கன்னா இது வந்து யாரையும் கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் ஆனால் வேறு எதனா அனிமல்ஸ் வந்துச்சுன்னா கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக ட்ரெயின் பண்ணுற விஷயம் தான் ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட்டு நம்ம சொல்லலாம். அதுதான் பெஸ்ட்டு வேணும் நம்ம சொல்லலாம், கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணணும் இந்த ப்ரீட் வச்சுட்டு இருந்தால். சின்ன வயசுலேருந்தே நம்ம ரொம்ப ஆல்ஃபாவாக இருக்கணும், ஆல்ஃபானா நம்ம தான் ரொம்ப டாமினேட்டடாக இருக்கும், ஏன்னா இல்லைனா அது வந்து நம்மளை டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்பவே ஹிஸ்டாரிக்கல் அனிமல் இது, கண்டிப்பாக நம்மளை டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கணும். ப்ரீடை வந்து தனியாக விட்டு போகாதீங்க, சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்ட்ரக்ஷன் வந்து மோஸ்ட்லி உங்களை கடிக்கவே கடிக்காது, ரொம்ப சோகமாக, ரொம்ப லேசியாக, ரொம்ப சைலண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரீடுக்கு ஒரு சின்ன விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சிக்கணும், இந்த ப்ரீடு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தாராளமாக வளர்க்கலாம். பட் ஆனால் அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதே சமயத்தில் உங்களால் வாக்கிங் ஓரளவுக்கு கூட்டு போக முடியும் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். அதுக்குன்னு ஒரு தனி ரூம் வீட்டில் கொடுத்துடணும், அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாம். சின்னதாக ஒரு யார்டு இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஜெயின் ப்ரீட் வந்து யார் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை சில பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் சொல்கிறேன். டிஸ்க்ளைமர்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் அடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ரீடை பற்றி ஒரு பெரிய தப்பான ஒரு டாக் இருக்குது. இந்த ப்ரீட் வந்து பயங்கரமாக ட்ரூல்னா எச்சு ஒழுவும், சலைவாக வந்து பயங்கரமாக ஒழுன்ற விஷயத்தை தப்பாக வந்து யோசிக்கிறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலி அந்த மாதிரி கிடையாது, இந்த ப்ரீட் வந்து அவ்வளோவா ட்ரூலே பண்ணாது. நியோபோலிட்டன் மாஸ்டிஃப், ஸ்டெயின்பெர்னோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ப்ரீடுக்கு வந்து ட்ரூலிங் ரொம்ப கம்மி தான். பட் எந்தெந்த சமயத்தில் ட்ரூல் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப, தண்ணி குடிக்கிறப்ப, ஓடுறப்ப, இல்லை வெயில் வந்துச்சுன்னா அதிகமாக வந்து இந்த ப்ரீடுக்கு எச்சு ஒழுன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி வீட்டுக்குள்ளே நீங்கள் நல்ல டெம்பரேச்சர் வச்சு ஒரு சோஃபாவில் இது படுக்க போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து தண்ணியே ஒழுவாது, வாயிலேருந்து எச்சு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுன்ற விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம். இந்த ப்ரீடுக்கு வந்து சூட்டபிளான ஒரு ஓனர்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஓனராக தான் இருக்கணும், ஏன்னா ஒரு பிகினர் வந்து இந்த ப்ரீடை வளர்த்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பேசிக்காக ஒரு டாக் பற்றின விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ப்ரீடு வந்து ரொம்பவே ஒரு லோவான ப்ரீடு, ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ரீடு, ரொம்ப லேசியான ப்ரீடு. வீட்டில் தூங்கிட்டே தான் இருக்கும், யாருமே எதுவுமே பண்ணாது, அது பாட்டு தூங்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரீடை வந்து எக்ஸசைஸ் அதிகமாக கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரீடுக்கு வந்து ஸ்கின் கேரு, டென்டல் கேரு, டோ கேர் அப்படின்னா அதோட கால் வந்து கேர் பண்ணணும், அப்படி இல்லைனா அதோட கண் வந்து ரொம்ப கேரிங்காக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இது எல்லா விஷயமே வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான அனிமல், கொஞ்சம் கேரிங் அதிகமாக தேவைப்படும், ஸ்கின் கேர் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ப்ரீட் வந்து நாட் குட் ஸ்விம்மர்னு சொல்லலாம், நீங்கள் தண்ணி இருந்துச்சுன்னா போய் அதில் தள்ளி விட்டுட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப பிரச்சனை முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அதால் ஸ்விம் பண்ண முடியாதுன்ற விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரீடை இந்தியாவில் வளர்க்க முடியுமா வளர்க்க முடியாதுன்ற விஷயத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். டயட்ன்ற விஷயம் வந்து இது ரொம்ப அதிகமாக சாப்பிடும், அதனால் வந்து கேல்குலேட்டிவாக ஃபுட் கொடுக்கணும். தினம் நான்வெஜ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு, அதோட சைஸ் ஹிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரீடை வந்து இந்தியாவில் வளர்க்க முடியுமா வளர்க்க முடியாதுன்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்தியாவில் கேட்டால நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. சொல்ல போனால் இது வந்து கூலிங்லாம் அவ்வளோவா நல்லா இருக்காது, ரொம்ப ஹாட்டான பிளேஸ்லையும் நல்லா இருக்காது. ஸோ இந்த ப்ரீட் வந்து ஒரு மாடரேட்டான டெம்பரேச்சர் இருக்கணும், ட்ராபிக்கல் டெம்பரேச்சர், நம்மளோட ஊரில் இருக்க டெம்பரேச்சர் மாதிரி தான் இந்த ப்ரீடுக்கு வந்து டெம்பரேச்சர். ஸோ இந்த ப்ரீடுக்கு வந்து நம்ம ஊரில் இருக்க டெம்பரேச்சர் வந்து போதுமான அளவு டெம்பரேச்சர். ஸோ அதனால் வந்து அந்த டெம்பரேச்சர் நம்ம கொஞ்சம் கம்மியாக, நம்ம ஊரில் இந்த வெயில் காலம் தான் வந்து அதுக்கு தாங்கவே தாங்காது. பாடி டெம்பரேச்சர் நம்ம எவ்வளோ வீட்டில் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாலும் ரொம்ப போதுமான அளவுன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டில் இதை தாராளமாக வளர்க்கலாம், இந்தியாவில் வந்து தாராளமாக வளர்க்கலாம். இதோட ப்ரைஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 to 50,000 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து ஒரு சின்ன அட்வைஸ், சின்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீடை வந்து நீங்கள் வாங்குறப்ப ரொம்ப கேனிகோஸ் மாதிரி ரொம்ப ஒர்க்கிங் லைனும் வாங்காதீங்க, ரொம்ப ஷோ லைனும் வாங்காதீங்க. மிடில் ஒரு சைஸ் இருக்கணும், ப்ளஸ் வந்து ரிங்கிள்ஸும் ஒரு அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டாக் வாங்கினீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு, ஈஸியாக இந்தியாவில் வளர்த்துடலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீடை வந்து குழந்தைங்கிட்ட விடவே விடாதீங்க, பேபிஸ் கிட்ட விடவே விடாதீங்க. இப்போ ஒரு 10 வயசு இருக்க ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் விடலாம் தாராளமாக, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீடு வந்து அவங்க மேலே போய் சாஞ்சிடாது,
ஸோ இது வந்து கடிக்கவும் கடிக்காது, யாரையும் ஹர்ட் பண்ணாது. தெரியாமல் ஒரு குழந்தை மேலே சாஞ்சிருச்சுனா இல்லை போய் உட்காந்துருச்சுன்னா அந்த குழந்தை நசிங்கிடும். ஸோ அதனால் மட்டும்தான் இந்த ப்ரீடை வந்து குழந்தைங்கிட்ட விடாதீங்கன்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த ப்ரீட் குழந்தைங்களை எதுவுமே பண்ணாதுன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசீஸ். இந்த ப்ரீடுக்கு வந்து எக்கச்சக்கமான டிசீஸ் இருக்குது, பட் ஆனாலும் ஏன் இந்த ப்ரீடை வளர்க்கணுன்ற விஷயத்தை நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். என்னென்ன டிசீஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின் டிசீஸ், செரி ஐஸ், ஹிப் டிஸ்பிளேஷியா, எல்போ டிஸ்பிளேஷியா, கார்டியாக் ப்ராப்ளம், ப்ளோட்டிங்கும் இருக்குது, ட்விஸ்டட் ஸ்டொமக்குன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கின் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல நம்ம டாக்ஸ்க்கு ஆதாரமாக வர மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்ப ஃபெமிலியராக வரும் இந்த ப்ரீடுக்கு. இந்த ப்ரீடுக்கு செரி ஐஸ், செரி ஐஸ்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேதம் மாதிரி வந்து டிஸ்பிளேஷியா, ஹிப் டிஸ்பிளேஷியா உங்களுக்கே தெரியும், எலும்பு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள். ப்ரீடுக்கு வந்து கார்டியோ டிசீஸ் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ப்ரீடை வந்து நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும். அதை தான் நான் சொன்னேன், ரொம்ப கேல்குலேட்டிவாக டெய்லி ரெண்டு டைம் கொடுங்க, சாப்பாடு பிரித்து கொடுங்க. ஏன்னா அதிகமாக கொடுத்தீங்கன்னா ட்விஸ்டர் சமக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்படி இல்லைனா வந்து ப்ளோட்டிங் ப்ராப்ளம். ஸோ ட்விஸ்டர் சமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு வந்து வயிற்றில் அப்படியே குடலில் வந்து புரட்டிக்கும். குடலில் புரட்டிச்சுன்னா இந்த ப்ரீடால் வாழவே முடியாது, ஒரு 2-3 hours இறந்துரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்க. ப்ளோட்டிங்கும் அதே மாதிரி தான், நெஞ்சில் வந்து போய் சாப்பாடு மாட்டிச்சுனாலும் பிரச்சனை தான். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக வயிற்றில் போய் ஃபுல்லாக அது வந்து ஸ்டக் ஆகிட்டு வெளியே வராது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ரீடுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ டிஸ்க்ளைமர்ஸ் இருக்குது, ஆனாலும் ஏன் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் இந்த ப்ரீடு நீங்கள் வளர்க்கணும். அதோட சைஸ், அந்த மாதிரி ஒரு சைஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதோட லுக்கு வந்து மெஜஸ்டிக்காக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், வீட்டில் யாருமே வரவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டாக். பட் ஆனால் அந்த சைஸில் வந்து ஒரு ஹம்பிளான டாக் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து கிரேடனாக இருந்தாலும் சரி, எந்த ப்ரீடாக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு லேசியாக, இந்த அளவுக்கு சைலண்டாக, இந்த அளவுக்கு லாயலான ஒரு ப்ரீடை எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ப்ரீடுக்கு வந்து நான் மார்க்கெட்டிங்லாம் பண்ணலாம், இந்த ப்ரீடு வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, திஸ் விச் ஆஃப் சைனிங் அவுட். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டுட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். பட் ஆனால் இன்னும் சப்போர்ட்டும் இன்னும் லவ்வும் நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து. ஆப்ஸ் கேங் வந்து நான் வளரணுன்ற விஷயத்தை வந்து நான் எதிர்பார்க்குறேன். நம்ம சேனலை வந்து நம்ம இன்னும் வளர்க்கணுன்றதை நான் எதிர்பார்க்குறேன்.